ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு வங்கி வேலையை பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்றது ஒரு அரசு வங்கி, பப்ளிக் செக்டர் பேங்க் தான். ஸோ இங்கே ஒரு 190 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 100 விதமான ஓப்பனிங்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. அண்ட் ரிலேட்டட் டிகிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஒரு 90 விதமான ஓப்பனிங்ஸ்க்கு சாஃப்ட்வேர் சைட், அதாவது ஐடி சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேர், இந்த ஃபீல்டில் ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள், ஈஸியாக உள்ளே போகலாம். எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2க்கான ஓப்பனிங்ஸ் தான். ஓகே, இந்த எஸ்ஓ தேர்வுக்கு தேவையான இபுக்ஸ், அதாவது மெட்டீரியல், ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ரிலேட்டடாக இருக்கட்டும், அந்த எஸ்ஓ தேர்வுக்கான மெட்டீரியல் வந்து அவைலபிள் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து, மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து விதமான இபுக்ஸ், அதாவது மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ சோர்சஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் டோட்டலாக 190 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர். இதில் 100 ஓப்பனிங் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 ஓப்பனிங்க்கு ரிலேட்டட் நிறைய டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை கிடையாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், ஹெச்ஆர், ஐடி சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், டிபிஏ, விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியர், நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், இமெயில் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 வேகன்சி, 30, 12 இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1 இயர் இல்லை 2 இயர் இல்லை ஒரு 3 வருஷம் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயோ இல்லை ஹார்ட்வேர்லேயோ நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஈஸியாக ஒரு ஐடி டொமைன்லேருந்து ஒரு அரசு வங்கி அதிகாரியாக நீங்கள் மாறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு 100 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் டிகிரி, அதாவது பிஇஆர் பிடெக் இன் அக்ரிகல்ச்சரல் இல்லை ஹார்டிகல்ச்சர் இல்லை அனிமல் ஹஸ்பண்ட்ரி இல்லை வெட்டினரி சயின்ஸ் இல்லை டெய்ரி சயின்ஸ் இல்லை ஃபிஷரி சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செரிகல்ச்சர் இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அக்ரி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20-30 ஏஜ்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்த போஸ்ட் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து 10 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனி டிகிரி, அதாவது பேச்சுலர் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் 5 வருஷம் நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 25 ஏஜ்லேருந்து 35 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து லா ஆஃபீஸர். ஸோ லா ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் 10 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிகிரி இன் லா, அதாவது லா முடிச்சிருக்கணும். ஸோ இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதாவது குறைஞ்சது ஒரு 5 வருஷம் வந்து அட்வொகேட்டாக ஒரு லா ஆஃபீஸராக நீங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்க், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இடத்துல லீகல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ. இந்த லா ஆஃபீஸருக்கான ஏஜ் 25-35 இருக்கணும். அண்ட் அடுத்து ஹெச்ஆர். ஹெச்ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 10 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டிகிரி அண்ட் அது கூட 2 வருஷம் டிகிரி ஆர் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல இருக்கக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஹெச்ஆர் இல்லை ஹெச்ஆர்டி இல்லை சோஷியல் ஒர்க் இல்லை லேபர் லா இதெல்லாம் பண்ணிருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த லேபர் லா இதெல்லாம் வந்து சோஷியல் ஒர்க் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கோர்ஸஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 25-35 ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஐடி சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்களுக்கு 30 ஓப்பனிங்ஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மீட் ஆவீங்க. பிடெக் ஆர் பிஇ எதில் எடுத்துருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா எம்சிஏ. நிறைய பேர் எம்சிஏ படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நிறைய பேர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக 1 வருஷம் அது ஐடி சப்போர்ட்டில் சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேர் ஏதோ ஒன்றத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் படித்தவங்க 1 வருஷமாவது வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தயவு செஞ்சு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக உள்ளே போகலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20-30 ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஓப்பனிங் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்களுக்கு 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் சிஎஸ், இசிஇ,
அண்டு எம்சிஏ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு 3 வருஷம் ஆரக்கல், எம்எஸ்எஸ்கியூஎல், டேட்டா பேஸ் இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆரக்கல்ல ஒர்க் பண்ணிக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி உள்ளவாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 25-35 ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஓப்பனிங் விண்டோ அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்களுக்கு 12 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் பிஇபி டெக் இல்லைனா எம்சிஏ இல்லை எம்எஸ்சி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் இவங்களுக்கும் 3 வருஷம் சிஸ்டம் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இடத்துல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 25 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் 35 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியருக்கு 3 ஓப்பனிங், இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பிஇபி டெக் கொடுத்துருக்காங்க. சிஎஸ் இல்லை இசிஇ இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா எம்சிஏ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கும் 3 வருஷம் யுனெக்ஸ், ஆரக்கல், டேட்டா பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமமாக 25 ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமமாக 35 ஏஜ்க்குள்ளே இருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்களுக்கு 10 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் சேம் அதே பிஇபி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஆர் எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி உள்ளே போகலாம். அண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 25 ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், 35 ஏஜ்க்குள்ளே இருக்கணுன்றதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இமெயில் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ இதில் 2 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சேம் பிடெக் ஆர் பி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா எம்சிஏ இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் உங்களுக்கு இமெயில் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 25 ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், 35 ஏஜ்க்குள்ளே இருக்கு. நான் மேலே சொன்ன ஏஜெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 35 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 5 இயர் வரைக்கும், அப்போது 35+40 ஏஜ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, அதை வச்சு உள்ளே போங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ஓபிசி நான் கிரீமியில் இருக்குது, 3 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு 36,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும், ஸ்கேல் 2 ஆஃபீஸருக்கு 48,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் அதர் அலவன்ஸ் எல்லாமே. இந்த ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக 1 இயர் இல்லை 2 இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மினிமம் நீங்கள் 3 வருஷம் இல்லை சில போஸ்ட்டுக்கு 2 வருஷமாவது நீங்கள் சர்வீஸ் பீரியடை நீங்கள் முடிக்கணும். அது நடுவில் ஸ்கிப் பண்ணி போகிறீங்க அப்படின்னா 2 லட்சரூபா வரைக்கும் நீங்கள் கட்டிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலை வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப். ஸோ ஒரு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு பேங்க் வேலை கிடைக்குது அப்படின்னா யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் இருக்கா ப்ரோ இதுக்கு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மற்ற தேர்வு மாதிரி மற்ற ஐபிபிஎஸ் எக்ஸாம் மாதிரி ரொம்ப டஃப்பாக அண்ட் ரொம்ப கஷ்டமாக ஜென்ரலாக அப்படிலாம் இருக்காது. உங்களுடைய என்ன நீங்கள் ரிலேட்டட் டிகிரி படிச்சிருக்கீங்களோ எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் நாலேஜ் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. டோட்டலாக 50 கொஷின் தான், 100 மார்க் கொடுப்பாங்க, 1 ஹவர் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ ஈஸியாக இதை கிராக் பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த 50 கொஷின் சொன்னால அந்த டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு கேரியர்ஸ் அப்படி போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கரண்ட் ஓப்பனிங் இந்த எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற தேர்வு ஐபிபிஎஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி ஸ்டெப்ஸ் தான். எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா ப்ரோ கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த கேட்டகரிலாம் இருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 1180 ரூபா நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 118 ரூபா பே பண்ணால் போதும். அண்ட் பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஃபீஸே கிடையாது. ஸோ நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அண்ட் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக 100% ட்ரை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபாய் தான், அண்ட் பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 1/9/2020 செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். மாஸ்டர் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.